Hi friends, welcome to our channel. Let's know it. இன்னைக்கு பாத்தீங்கன்னா banana யூஸ் பண்ணி ஒரு roast recipe பார்க்க போறோம். நேந்திரம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 நேந்திரம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். Caramelized banana roast எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 4 banana வையும் நாம வந்து slice பண்ணிக்கலாம். இப்போ ஒரு banana வையா peel off பண்ணிக்கலாம். Peel off பண்ணிட்டு banana எல்லாமே round roundா slice பண்ணி எடுத்துக்க போறோம். Peel off பண்ணிட்டு round slices ஆ பண்ணிக்க போறோம். ரொம்ப திக்காவும் slices பண்ண வேண்டாம். அதே டைம்ல ரொம்ப thin slices ஆவும் வேண்டாம். ஒரு ஒரு slices உம் பாத்தீங்கன்னா இந்த அளவு கனத்துல இருந்துச்சுனா சூப்பரா வரும் நம்மளோட roast. ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்படியே எல்லா பனானாவையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட பனானா எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிரலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கடாய் ஹீட் பண்ண வச்சிருக்கேன். அந்த கடாயில கீ சேர்த்துக்கிறேன். ஒரு 4ல இருந்து 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் பண்ணுறதுனால கொஞ்சம் கீ அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 2 பனானா அந்த அளவில் தான் பண்ணுறீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கிட்டீங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஓ, கீ வந்து சூடாயிரட்டும். கீ சூடானதுமே நான் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சேர்த்து ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக பண்ணுறதுக்காக இந்த பனானா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கீல வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ பழுத்த பனானா யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராகவே வரும். கீல நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடட்டும். தென் ஹைலே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீல வந்து இந்த பனானா நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். பார்த்தீங்கன்னா பனானா சேர்த்த அப்புறமா ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம பழுத்த பழம் சேர்த்துருக்கோம். அதனால ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்பப்போ அக்கேஷ்னலி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு கோல்டன் கலர் வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பனானா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்குது. தெரியுதா? நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர்ஸ் வர ஆரம்பிக்குது. நல்ல ஒரு ரோஸ் ஆகி நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வரணும். அந்த அளவுக்கு நம்ம ரோஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அக்கேஷ்னலி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். அப்போ தான் எல்லா பனானாவுமே வந்து ஆயிலில் வந்து கோட் ஆகும். நம்ம சேர்த்துருக்க கீ, இங்கே கீக்கு பதிலாக பட்டர் கூட வந்து சேர்த்து பண்ணலாம். அதுவும் நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இதை விடையும் அடுத்த ஸ்டேஜோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா கீழே இருக்கக்கூடிய பனானாஸ் எல்லாமே நல்ல கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே ஆயிலில் கோட் ஆகி வரணுங்கிறதுக்காக தான் அக்கேஷனலி மிக்ஸ் பண்ண சொல்லணும். ரொம்ப ஜென்ரலாக ஹேண்டில் பண்ணணும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா தவால கூட வச்சு நீங்கள் கீ சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட் லார்ஜ் பேட்சஸாக பண்ணுறப்போ இந்த மாதிரி கடாயில் போட்டு பண்ணுறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா பனானாலாம் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. ஓ, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி பார்த்தீங்கன்னா இந்த பனானா கூட நாம் வந்து சுகர் சேர்த்துக்க போகிறோம். சுகர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல பழுத்த பனானாவாக சேர்த்துக்கிறீங்கன்னா சுகர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். சுகர் பார்த்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தான் வந்து சேர்த்துக்கணும். நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டீஸ்பூனில் போட்டுட்ருக்கேன். ஒரு 8ல இருந்து 9 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன்.
இதுவே நீங்க டேபிள்ஸ்பூன்ல போடுறீங்கன்னா ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கனாலே கரெக்டா இருக்கும். இல்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சுகர் எல்லாமே அந்த பனானா கூட சேர்ந்து ரோஸ்ட் ஆகும். சுகர் சேர்த்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை கொஞ்சம் லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது கேரமலைசேஷன் ஆகிறப்போ அந்த பனானா வந்து தீஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். கேரமலைசேஷனில் கேரமல் ஃப்ளேவர் இல்லாமல் தீஞ்சி போயிடுச்சுன்னா அதோட டேஸ்ட் வந்து ஆடாக இருக்கும். அதனால பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சேர்த்த உடனேயே கொஞ்சம் லூசனப் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. இனி பார்த்தீங்கன்னா இந்த பனானா எல்லாமே இந்த சுகர் கூட நல்லா கோட் ஆகி வந்துடட்டும். இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சினமன் பவுடர் சேர்த்துக்கிறேன். வேறு எதுவும் இல்லை, நம்ம நார்மலான பட்டை இருக்கு இல்லையா அதோட பவுடர் டிஃபார்ம் தான் சினமன் பவுடர். இந்த பட்டை பொடி வந்து பனானா கூட ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷனாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், நல்லா கூல் டவுன் ஆன உடனே சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான பனானா கேரமலைஸ்ட் ரோஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது. இந்த பனானா கேரமலைஸ்ட் ரோஸ்ட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நேந்திரம் பழம் சாப்பிடாத குட்டீஸ் கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அது மாத்திரமல்ல, நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸுடைய அப்டேட் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லை, என்னை இது வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.